சொர்க்கம் நரகம்னு ஒரு தேரி வச்சுருக்காங்க சாமி நம்ம மதத்தில். அது எப்படி, அது நம்ம மக்களுக்கு எப்படி கொண்டு செல்வது? சொர்க்கம்னா எப்படி நம்ம விளக்கம் கொடுப்போம், இல்லை நரகம்னா உங்களுக்கு எளிமையாக எப்படி வரக்கம் கொடுத்து அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கும்? இதில் தமிழ் ஆசிரியர்களையாக தான் இருக்கீங்களா? தமிழ் தான்ண்ணா. நரகங்கிறது நர ப்ளஸ் அகம், நரகம் மனித மனம்தான் நரகம்ங்கிறது. சொர்க்கத்தை வந்து துவரகம்னு சொல்லுவாங்க. அது வந்து உணர்வு பூர்வமாக இருக்கிறத துவரகம்னு சொல்லுவோம். நம்ம உணர்வு நிலையில் இருக்கிற ஒரு மனசை வந்து மோட்சம்னு சொல்லி சொல்லலாம். நம்ம மனசு தான், மனது வந்து நரகமாகவும் செயல்படலாம் சொர்க்கமாகவும் செயல்படலாம், மனசு தான். எல்லாமே வந்து மனதினுடைய அடிப்படையில் தான் அமைதி. ஆமாம், மனதினுடைய அடிப்படை தான், மனதை மையமாக வச்சு தான் எல்லாமே இருக்கு. மனசு ஓகேனா எல்லாமே ஓகே ஆயிரும். சும்மா இரு அப்படின்ற ஒரு நல்ல அழகான புத்தகத்தை எழுதியிருக்கீங்க. அது எளிமையாக வந்து சொல்கிறதா தான் எப்படி சொல்லுங்க, சும்மா இரு என்பதற்கு உங்களுக்கான உங்களுடைய டெஃபினேஷன் என்ன? இல்லை, இப்போ அந்த புக்கில் என்ன இருக்குங்கிறது எனக்கு நினைவில்லை. அது ஏதோ ஒரு நம்ம கண்டென்ட் எல்லாம் ஒன்று தான், அதில் ஏதோ ஒரு வகையில் அதை பொறுத்து வச்சுருக்குறோம். மொத்தத்தில் சும்மா இருங்கிறது என்னென்னு சொன்னால், நம்மளை சரி பண்ணுறதுக்கு நமக்கு வேலை கிடையாது. என்ன செயல்கள் பண்ணணுமோ செயல்களில் தான் நம்ம செயல்களை பார்க்கணும். நம்மளை சரி பண்ணுற வேலையில் மட்டும்தான் நீங்கள் சும்மா இருக்கணும். சும்மா இருக்கிறதுனா உங்களுக்கு வேலை இல்லைங்கிற அர்த்தம். உங்களை சரி பண்ணுற வேலை உங்களுக்கு கிடையாது. நீங்கள் என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருங்க. அதை அந்த மாதிரி அர்த்தத்தில். இப்போது நம்ம கண்ட்ரோல் இல்லாத ஒரு சில விஷயங்கள் நம்மளை ரொம்ப பாதிக்குது அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அதாவது எப்படினாலுமே ஒரு செயல்கள் வந்து அந்த எந்த செயலாக இருந்தாலும் அது நமக்கு ஏதோ ஒரு வகையில் பாதிப்பு ஏற்படுத்த தான் செய்யும். அந்த பாதிப்பு ஏற்படுத்துன்னு சொன்னால் அந்த பாதிப்புங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு மேட்டர் இல்லை. சைக்கலாஜிக்கல் உள்ள பாதிப்புங்கிறது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. அது அந்த பாதிப்புமே என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த பாதிப்புடைய நோக்கமே வந்து நீங்கள் அதை ரெஸ்பாண்ட் பண்ணணுங்கிறது தான். அந்த சூழ்நிலை அந்த மேட்டரை அட்டன் பண்ணணுங்கிறதுக்காக தான் ஒரு சின்ன பாதிப்பை ஏற்படுத்துது. அதனால் அந்த பாதிப்பை ஏற்படுத்தலைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அந்த சீனில் இல்லைன்னு ஆயிரும் அது. அப்போ நீங்கள் அந்த சீனில் இருக்கிறீங்கன்னு சொன்னாலே ஏதோ ஒரு சின்ன ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் அந்த பாதிப்புங்கிறது ஒரு பெரிய அளவில் எடுத்து அதை ஒரு இது பண்ணனே அவசியம் இல்லை. இப்போ உங்கள் கவனம் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த செயல்களை எப்படி செயல்படுத்தணுங்கிறதுல தான் உங்கள் கவனம் இருக்கணும். ஒரு செயல் உங்களை பாதிச்சதுன்னா அந்த செயலில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்குன்னுட்டு அர்த்தம். அந்த குறைபாடை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோங்கிறத பார்க்கணும். அப்போ உங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினா மட்டும்தான் அது உங்களுக்கு அந்த இதை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க பர்ஸு கீழே விழுந்துருது, அப்போ உங்களுக்கு அது ஒரு ஷாக் மாதிரி ஏற்பட்டால் தானே நீங்கள் அதை எடுப்பீங்க. இல்லைன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண, ஒரு ரெஸ்பான்ஸுமே உங்களுக்கு ஏற்படலைன்னா விழுந்தா விழுந்துட்டு போட்டு நீங்கள் போட்டு போயிட்டே இருப்பீங்க. அது லாஸ் தானே அது. அப்போ எந்த செயலாக இருந்தாலும் அந்த செயலை அட்டன் பண்ணுறதுக்கான ஒரு உந்துதல் உங்களுக்குள்ளே ஏற்படணும். அந்த உந்துதல் தான் வந்து பாதிப்புன்ட்டு எடுத்துக்கிடலாம். அந்த உந்துதலே வந்து திருப்பி அப்படியே போகமாட்டேன்னுட்டே இருக்கிறது தான் ப்ராப்ளம். இந்த ஒரு பிரச்சனையினுடைய ரெஸ்பான்ஸ் வந்து இப்போ ஒரு ஏதோ ஒரு இழப்பு ஏற்பட்டுருது. இழப்பு ஏற்படும் போது நம்ம ஒரு வலி ஏற்படுறது நியாயமானது. அந்த வலி மாறாமல் அப்படியே இருந்துகிட்டு இருந்தால் அது ப்ராப்ளம். அது அப்போ சைக்கலாஜிக்கலாக ஏதோ ஒரு வகையான தேவையில்லாத குழப்பத்தான் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். வலி ஏற்படுறது கரெக்டு, அது அங்கேயே ரிட்டர்ன் ஆகி இருக்கிறது தான் தப்பு. ஏன் ஆலய வழிபாடு அப்படிங்கிறது தேவையா தேவையில்லையா? இல்லை, எல்லாமே ஒரு நல்ல நோக்கத்துக்காக அமைக்கப்பட்டிருக்கு இல்லையா? நமக்கு வந்து அப்படி ஒன்று இருந்ததுன்னா தானே வேறு வித்தியாசம். நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு வகையான ஸ்டீரியோ டைப்பில் நம்ம பிறந்து வளர்கிறோம். நமக்கு ஏதோ ஒரு வகையான ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை, வித்தியாசமான சிந்தனைக்கு எல்லாமே ஒரு காரணமாக இருக்குது. அதான் ஒன்று சொல்லுவாங்க, ஆலயத்துக்குள்ளே பிறக்கலாம், ஆலயத்துக்குள்ளே சாகக்கூடாதுன்னு சொல்லி. அப்படியெல்லாங்கிறது என்னென்னு சொன்னால், நீங்கள் அங்கேயே உங்களை வழிகாட்டலுக்கு ஒரு பாதையாக நடந்து போகக்கூடிய ஒரு படிக்கல்லாம் வச்சுக்கிடலாம். கடைசி வரைக்கும் அங்கேயே நம்ம வாழ்க்கையை முடிச்சிடக்கூடாது. ஒரு நுழைவாசலாக வச்சுக்கிடுங்க. கடைசி இடமும் வரைக்கும் கோயிலுக்குள்ளே வாழக்கூடாது. ஐயா, நீங்கள் நடத்தக்கூடிய அந்த ஞான முகாம் வந்து எந்த வயதினர் வந்து லேருந்து எந்த வயதுலேருந்து அவங்க வயதினர் வந்து கலந்து கொள்ளலாம்? அது நாங்கள் ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதில்ல. ஆனால் ஆறாம் கிளாஸ் பிள்ளைகள் வரைக்கும் கூட அது புரிஞ்சுக்கிடுறாங்க. புரிஞ்சவங்க ஃப்ரீ ஆகிறாங்க. எட்டாம் கிளாஸ் பிள்ளைகள் சாதாரணமாக ஃப்ரீ ஆகிடுறாங்க. ஆறாம் கிளாஸ் பிள்ளைகளுக்கு வந்து கொஞ்சம் பெற்றோர்களும் கொஞ்சம் எடுத்து சொல்கிறது மூலமாக ஆறாம் கிளாஸ் பிள்ளைகளே புரிஞ்சுக்கிடுறாங்க. ஒரு உயர் அதிகாரி வந்து, ஒரு காவல்துறை அதிகாரி வந்து தற்கொலை செய்துக்கிட்டு அவர் இறந்திருக்கார். அப்போ மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் கடமையாற்றக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்தபட்ச பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி ஒரு தற்கொலை முயற்சி செய்து தன்னோட உயிரை மாய்த்துக்கிறாருனா,
இதற்கு அடிப்படையான காரணம் என்னவாக இருக்கும்? இப்போ சாதாரண சாமானிய மக்கள் ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் அவங்க தற்கொலை முயற்சி செய்கிறாங்க, ஆனால் ஒரு உயர்ந்தபட்ச ஒரு கடமை இருக்கக்கூடிய, கடமையில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாற்றக்கூடிய இந்த சமூகத்திற்கு வந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு அதிகாரியே ஒரு தற்கொலை செய்து கொண்டு ஒரு உயரம் ஆச்சுக்கிறார்னா இதற்கு அடிப்படையான காரணம் என்ன? இதை எப்படி நமக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் சமூகத்தில் எப்படி வந்து தடை செய்யலாம்? இல்லாத மொத்தத்தில் மனோரீதியான பிரச்சனைன்ட்டு அந்த செய்திகளே இப்படி தான் சொல்கிறாங்க. அவருக்கு மனோரீதியான பிற அழுத்தம் தான் காரணம் தான் சொல்கிறாங்க. மனோரீதியான அழுத்தம் வந்து எல்லாருக்குமே இருக்குது. இப்போ அவர் பெரிய அதிகாரின்னு உடனே அது எல்லாருக்கும் விட்டவழிச்சமாக தருது. சாதாரண ஆளாக இருந்தோன்னா பெருசாக தெரியாது. இதே மாதிரி போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் சுட்டு செத்ததாக இப்போ எஸ்ஐ சுத்ததாக வருது. நிறையா இப்போ ரீசெண்டாக கூட வந்திருக்கு. போலீஸ் கான்ஸ்டபிளும் இதே மாதிரி செத்துருக்குறாங்க, எஸ்ஐ செத்துருக்குறாங்க. இப்போ இவர் வந்து ஐஜியே செத்துருக்கிறாருங்கிற மாதிரி வருது. அது எல்லாருக்கும் காமனாக உள்ளது தான். அது சிலவங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் செத்துருக்கிறாங்க, இவர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் செத்துருக்காரு, அவ்வளோதான். மனோரீதியானது தான். இப்போ நிறைய இதுகள் இப்போ நம்ம இதுகள் வந்து அந்த ஓசிடி ப்ராப்ளம்னுட்டு நிறையா இதுகள் இப்போ ரீசன்ட் டெவலப்மெண்ட்டாக கேள்விப்படுறோம். இப்போ எங்களுக்கு அந்த பேரே தெரியாது. ஆனால் நம்ம டாக்டர்லாம் கேட்குறவங்க நிறையா பேர் அந்த ஓசிடியிலேருந்து தானாலே வெளியே வந்துடுறாங்க, மாத்திரை மருந்தெல்லாம் நிப்பாட்டிடுறாங்க. எங்களுக்கு அதை பற்றி ஓசிடியை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. ஆனால் இருந்தாலும் இது மனோரீதியான ப்ராப்ளம் தானே. மனோரீதியான ப்ராப்ளம் அவங்க டாக்டர்ஸ்ட்டு போனீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ண தெரியாது. அதனால் அவங்க மெடிசனை கொடுத்து ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் டெம்பரரியாக அவங்கள ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க. இப்போ அது வந்து லைஃப் லாங்காக போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம இது மனசில் ஃப்ரீ ஆகிட்டாங்கன்னா ஈஸியாக வெளியே வந்துடலாம். முன்னாடி இதுக்கு முன்னாடி ஸ்டடிஸ் நம்ம என்ன சொல்கிறது, பழைய காலத்திலிருந்தே எல்லா நம்ம ரிஷிகள் முனிகள் எல்லாமே வந்து சும்மா இருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. ஆனால் அப்படி இருந்தும் இந்த அணு சும்மா இருக்குங்கிற கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததை விட இந்த எக்ஸ்பீரியன்சஸ் இந்த அனுபவங்களுக்கு தானே அதிகமாக நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. இந்த சமாதி நிலை அந்த மாதிரி அனுபவங்களுக்கு நிறைய பேர் அந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தானே நமக்கு இதுவரை சொல்லிக்கிட்டு வராங்க. அது ஏங்க ஐயா? யோகா வேறு, ஞானம் வேறு. ஞானம் சம்மந்தமாக நமக்கு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. அங்கே எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லைங்கிறது தான் சும்மா இருங்கிறது தான். ஞானம் சம்மந்தமானது அதான் இருக்கிறதுல அப்சல்யூட் ட்ரூத்து. அதுதான் ஞானம் தான் உண்மையிலே அப்சல்யூட்டாக தெரியணுன்றது. அதுதான் அது சம்மந்தமாக நமக்கு எந்த வேலையுமே இல்லை. ஆனால் அதை நீங்கள் ஒரு முடிவுக்கு வரணும். முடிவுக்கு வர்ற வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணால் தான் முடிவுக்கு வரணும். சும்மா இருக்கணுங்கிற ஒரு முடிவு எடுக்கணும் இல்லையா, அதை கூட சும்மா தானாக வராது. அது நீங்கள் ஒரு முடிவு முயற்சி பண்ணி தான் சும்மா இருக்கிறத கண்டுபிடிக்கணும். ஒரு வேலையுமே இல்லைங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சா, ஏன்னா இல்லைன்னா உங்களை அறியாமலே ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒன்று வேணும் வேணும்னுட்டு நான் எப்போவுமே வந்து நம்ம எல்லாத்தையுமே ஒன்று செய்து ஒன்று அடைகிறதுங்கிறது தான் காலங்காலமாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஒன்றும் செய்யாமல் சும்மா இருக்கிறதுங்கிற ஒரு கான்செப்டே வந்து நடைமுறைக்கு விரோதமாக தான் இருக்குது. இது வந்து அப்போ ஒன்றும் செய்யாமல் இருந்தோன்னா எல்லாமே தானாகவே சரியாகுதுங்கிற ஒரு கான்செப்டை வந்து இது ஞானத்துக்கு மட்டும்தான் அந்த சும்மா இருக்கிறதுங்கிறது பொருந்தும். மற்றது எல்லாமே யோகா கூட எதையோ நீங்கள் பண்ணி தான் இதோடு அடையணும். இதை மட்டும் என்னென்னு சொன்னால் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இதுக்கு அந்த கண்டுபிடிக்கிற வேலையோன்னு ஒரு வேலை தான் இருக்குது. கண்டுபிடிக்கிற வேலையிலுடைய விளைவாக நீங்கள் சும்மா இருந்துடுறீங்க, அவ்வளோதான். அதனால் இது ஒரு இது வந்து என்லைட்டன்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு, அது வந்து யோகா டிபார்ட்மெண்ட்டு. யோகாவில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு வேலை இருக்குது, ஒன்று பண்ணணும். பண்ணுறது மூலமாக சில அனுபவங்கள் அடைகிறது, இந்த சித்துக்கள் சக்திகள் இதெல்லாம் அடைகிறதெல்லாம் யோகா ப்ராசஸ்ஸு. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அடைகிறதும் யோகா ப்ராசஸ் தான். இப்போ அந்த சித்துக்கள்லாம் அடைஞ்சாலும் நம்ம அல்டிமேட் டைம் வந்து நம்ம இந்த ஞானம் அடையிறது தான். ஆமாம், அதுதான் அவங்களுடைய. அதுக்கு வந்து என் ரூட்டாக அதை வச்சுக்கலாமா? அந்த சித்துக்கள் அதெல்லாம் வந்து இதுக்கு என் ரூட்டாக வச்சுக்கலாம். என் ரூட்டாக வச்சுக்கிட முடியாது. அப்படியே முடியும். ஆனால் என்ன, எல்லாருக்குமே வந்து எதே ஒன்று பண்ணணுங்கும் போது தான் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு பிகினர்ஸ்ன்னுட்டு வராங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு எதே ஒன்று செய்யணும்னு சொன்னால் தான் அவங்களுக்கு எதோ ஒன்று பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் என் ரூட்டுன்னு சொல்ல முடியாது, அது ஆப்போசிட் ரூட்டு தான். அது அகேன்ஸ்ட் ரூட்டு தான். ஆனால் இருந்தாலும் அவங்க அதை செஞ்சு பார்த்துட்டு இப்போ எப்படி இந்த ஒரு முடிவுக்கு வரணும், அவ்வளோதான்.